தமிழர்களின் பண்பாடும் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நவீன காலத்திலும் அலுமினியம் சில்வர் உள்ளிட்ட உலோக பாத்திரங்களை பயன்படுத்தாமல் பொங்கல் பண்டிகையின் போது அரிசி வெல்லம் நெய் சேர்த்து மண்ணால் செய்யப்பட்ட புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் படைத்து உற்றார் உறவினர்களுடன் தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் வேலூர் ஒடுக்கத்தூர் முடியாத்தம் அணைக்கட்டு பள்ளிகொண்டா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொங்கல் வைக்க பயன்படுத்தப்படும் பானைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இத்தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு பிரதம மந்திரி சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் முப்பத்தைந்து சதவீத மானியத்தில் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை கடன் உதவியாகவும் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பொங்கல் செய்யும் போது பானைகள் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் என பொதுமக்கள் விரும்புவதால் அதற்கேற்ற வண்ணங்களை தீட்டியும் பானைகள் விற்பனை செய்யப்படுகின்றன குறிப்பாக வேலூரில் செய்யப்படும் மண்பானைகள் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்து பானைகளை பொதுமக்கள் வாங்கி செல்வது வழக்கம் தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் பானைகள் செய்யும் தொழிலை விடாமல் பரம்பரை பரம்பரையாக செய்து வருவதாகவும் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மத்திய அரசு பாரம்பரிய தொழில்களை ஊக்குவிக்க பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அறிவித்திருப்பதால் அந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக அமைந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள் என் பேர் தீபா வேலூர் சூளைமேட்டில் மண்பாண்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் பாரம்பரிய பரம்பரையா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தா பொங்கலுக்காக ஒரு கிலோ அரிசியிலிருந்து பத்து கிலோ அரிசி வேகிற வரைக்கும் இங்க நாங்க இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கலர் பெயிண்டிங் வேணாலும் இருக்குது நார்மல் பானை வேணாலும் இருக்குது பிரதமர் மோடி வந்து எங்க தொழிலுக்காக விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டத்தை வர வச்சிருக்காரு இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பேர் சொல்லுங்க ஐம்பது ரூபாய்ல இருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் பானை நாங்க வியாபாரம் பண்றோம் சேல்ஸ் பண்றோம் எங்க தொழில் வந்து இருக்க இருக்க நலிஞ்சிதா போதே தவிர மேல வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதுக்காக வந்து பிரதமர் மோடி ஐயா வந்து விஸ்வகர்மான்ற திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு அது மூலியமா நாங்கள் பயன்பட்டால் அது அதுக்கு நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் பொங்கல் பண்டிகையில் பானையும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது பொதிகை செய்திகளுக்காக வேலூரிலிருந்து போகணும்